ஹாய் காய்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேயரும். டீமன் ஸ்லேயர் காசிரா ட்ரைனிங் ஆர்க் மூவியை பார்த்ததுல இருந்து இந்த காசிராஸை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு இந்த வீடியோல உங்களுக்கும் சொல்ல வந்திருக்கிறேன். பை தி வே, காசிராஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும், அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காசிராஸ் யார் அப்படிங்கிற டீடைல்ஸும் இருக்கும். கூடவே அவங்கள யார் பெஸ்டா இருக்கிறாங்க கேட்டகரி வைஸா, அதையும் தான் பார்க்க போறோம். டீமன் காப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையில இருக்கிறாங்க. அதுல ஹையஸ்ட் ரேங்க் தான் ஹாசிரா அப்படின்னு சொல்லிட்டும் சீரீஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. குறிப்பா டீமன் ஸ்லேயரால சமாளிக்க முடியாத, தடுக்க முடியாத டீமன்ஸை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஹையஸ்ட் ரேங்க்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களை ஃபார்ம் பண்ணி லீட் பண்ணிட்டு இருக்கிறது டீமன் ஸ்லேயர் காப்ஸான லீடர்ஸ் தான். இப்போதைக்கு லீட் பண்ணிட்டு இருக்கிறது ககாயா ஒபுசாகி தான் லீட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவரோட சன் தான் லீட் பண்ண போறாரு. அண்ட் இவங்க தான் 97th and 98th லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கு முன்னவே 96 பேர் இந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸை லீட் பண்ணி ஹாசிராவையும் லீட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரெண்டு வழி இருக்குது. முதல் வழி ரொம்பவே கஷ்டமான வழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது 50 டீமன்ஸை அந்த டீமன் ஸ்லேயர் கில் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா 12 டீமன் மூன்ஸ்ல ஏதாவது ஒரு டீமனை தனியால இருந்து தோக்கடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு இண்டிவிஜுவல் டீமன் ஸ்லேயர்னால ஹாசிராவோட ரேங்கை இந்த வழியில தான் பெற முடியும். ஆனா டீமன் ஸ்லேயர் காப்ஸ் நினைச்சுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீமன் ஸ்லேயரோட டேலண்ட் அண்ட் அதர் ஸ்டெப்ஸை வச்சு ரேங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுக்கு குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் சில டீமன் ஸ்லேயர்ஸ் ரொம்பவே குறுகிய காலத்திலேயே இதை அடைஞ்சிருக்காங்க. லைக் முஜிரோ டோகிட்டோ எல்லாம் ரொம்பவே குறுகிய காலத்திலேயே இந்த ஹாசிரா ரேங்க அடைஞ்சிட்டதா தான் சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டீமன் ஸ்லேயர் ஸ்ட்ரென்த் அண்ட் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த ஹாசிரா ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு சில டீமன் ஸ்லேயர்னால அவங்களோட சக்சஸ் பவரை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது யாருமே அழிக்க முடியாத ஒரு டீமன் ஸ்லேயரா அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சக்சஸ் பவரை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சக்சஸ் சிம்பிள் இவங்களோட பாடியிலையும் ஏதாவது ஒரு இடத்துல இடம்பெறது மாதிரி வந்துடும். அனிமி சீரீஸ்லயே கூட இதுவரை 3 பேர் இந்த மாதிரி சக்சஸரோட பவரை எடுத்ததா சொல்றாங்க. சீரீஸ்ல தற்போதைய வரை 9 காசிராஸ மெயினா காணிச்சிருக்காங்க. இதை தவிரவும் 4 காசிராஸ ஃபார்மர் காசிராஸ் மாதிரி காணிச்சிருக்காங்க. அதாவது காசிராவஸா இருந்து ரிட்டையர் ஆகி திரும்பவும் சீரீஸ்ல வந்தவங்களா 4 பேர் இருந்திருப்பாங்க. மெயினா காணிக்கப்பட்டவங்கல முதல் ஆளு தான் வாட்டர் காசிராவான கியூ டோமியாக்கா. இப்போ இருக்கக்கூடிய காசிராஸ்ல கொஞ்சம் முக்கியமான காசிராவா தான் காணிக்கப்பட்டிருப்பான் சீரீஸ்ல. ரொம்பவே சைலண்டான ரிசர்வ் டைப்பா தான் சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருப்பான். மேலும் நம்ம சீரீஸ்ல பார்த்தா முதல் காசிராவாவும் இவன் தான் இருந்திருப்பான். பட் அந்த டைம் நம்மளுக்கு காசிரானா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. பட் இவனால ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் டீமன்ஸோட கேபபிலிட்டிஸ் என்ன, அவங்களால தீங்கு எந்த அளவுக்கு விளைவிக்க முடியும், அண்ட் இவங்களால நம்மளுக்கு தீங்கு ஏதாவது ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாவே கால்குலேட் பண்ணிருக்க முடியும் சீரீஸ்ல. அதனாலதான் நெசுகோவையும் டாஞ்சிராவையும் முதல்ல பார்க்கும்போது அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். சாரி, விட்டுட்டு போயிருக்க மாட்டான், டாஞ்சிராவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். பை தி வே, சீரீஸ் தொடங்குறதுக்கே ஒரு முக்கியமான ஆளா அமைஞ்சிருப்பான் சொல்லலாம். இவன் சீரீஸ்ல என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட்டர் சர்ஃபேஸ் ஸ்லாஷ், வாட்டர் வீல், ஃப்ளோயிங் டான்ஸ், ஸ்ட்ரைக் டைட், பிளஸ்ட் ரெயின், ஆஃப்டர் த டவுட், வேர்ல் புல், டிராப் ரிப்பிள் ட்ரஸ்ட், வாட்டர் ஃபால் பேசின், பிளாஷிங் வாட்டர் ஃபுளோ, கான்ஸ்டன்ட் ஃபிளக்ஸ், லெட்காம் மாதிரியான நிறைய வாட்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாப்ல. அடுத்ததா பார்க்க போற காசிரா யார்னா லவ் காசிராவான மிட்சுரி கான்ட்ரோஜி. மிட்சுரி ரொம்ப எமோஷனலான, லவ்வபிளான, பேஷனேட்டான டைப்னு கூட சொல்லலாம். அதனாலதான் இவங்களை லவ் காசிரா அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. இவங்களோட நிக்நேமாவை கூட த காசிரா ஆஃப் லவ் அப்படிங்கறது மாதிரி தான் சீரீஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லயே ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்றாங்க. பை தி வே, இவங்க டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர்ந்ததுக்கான முக்கிய நோக்கமே இவங்களோட கல்யாணத்துக்காக தான். அதாவது இவங்களை விடையும் ஸ்ட்ராங்கான பெர்சன் யார் இருக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக தான் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லயே சேர்ந்ததை சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. இவங்க ஃபிளேம் பிரீத்திங்க அடிப்படையா வச்சுதான் இவங்களோட லவ் பிரீத்திங் டெக்னிக்கே வெளிப்படுத்துவாங்க. அதுல வந்த டெக்னிக்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீவ்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ், லவ் பேங்க்ஸ், கேட் லவ் ஷவர், ஸ்விங் லவ் வைல்ட் கிளா, கேட் லெஜிட்ஸ் வின்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற டெக்னிக் எல்லாத்தையும் இவங்க சீரீஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது சர்பன் காசிராவான ஒபனாய் குரோ. சீரீஸ்ல இதுவரை காணிச்சதுலயே ரொம்பவே ஹார்ஷான காசிராவா ஒபனாய் தான் இருந்திருக்கான். டீமன் ஸ்லேயர்ஸோட ரூல்ஸை யாராவது பிரேக் பண்ணாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் இவன் பாக்குறது இல்ல, இறங்கி போய் அடிக்கிறதுல முதலாளா தான் இவன் இருந்திருப்பான். அண்ட் இவனோட கேரக்டர் லிட்டில் பில் வில்லன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கும். இவன் அவனுக்குன்னு வச்சிருக்க ஸ்டைல் தான்
சர்பன் பிரீத்திங் ஸ்டைல். இதுல அவன் மாஸ்டரா கூட மாறி இருப்பான்னு சொல்லலாம். வெல், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெட்டான் கப்ராமாரு கூட அவனோட சர்பன் பிரீத்திங்க்கு முக்கிய பங்கு வகிக்கும். வெல், இதை யூஸ் பண்ணி அவன் இதுவரை விண்டிங் சர்பன் ஸ்லாஷ் வெனம் ஃபேங் ஆஃப் நேரோ ஹெட் காயில் சோக் ட்வின் ஹெட்டட் ரெப்டைல் ஸ்லெத்தரிங் சர்பன் மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிருக்கான். அடுத்த பார்க்க போறது வின்ஹாசிமான சனமி சினசுகோவா. உள்ளதுலயே சொல்ல போனா பைத்தியக்கார ஹாசிரா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். சீரீஸ்ல அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கும் இவரோட கேரக்டர். மத்தவங்க இவரை ஈஸியாவே ஆங்கிரி ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு எந்த வார்த்தை பேசினாலும் டாலரன்ஸே இல்லாத பர்சன் மாதிரி தான் சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருப்பாரு இவரு. அண்ட் இவரோட வின் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே நிமிஷத்துல நிறைய எனிமிஸை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட முடியும். ஒரு ரத்த ஆரியை இவரால் ஈஸியா ஓட வைக்க முடியும். அந்த அளவுக்கு கோபம் இருக்கிட்ட இருக்கு, பவரும் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இவர் கோல்டன் ஏஜ்ல வாழ்ந்த வின்ஹாசிராவான கொகுஷிபுவோட டேலண்டை அப்படியே பெற்றிருக்கிறதா சீரீஸ்ல சொல்லப்படுது. அண்ட் இவர் கூட லேண்ட் பண்ண மசிஜிக்காவோடையும் இவர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வின் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சீரீஸில் சொல்லப்படுது. வின் பிரீத்திங் ஸ்டைல்லையே நிறைய டெக்னிக்கை இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். டஸ்ட் வீல் வின் கட்டர், கிளாஸ் புலுஃபரிங் வின், கிளியர் ஸ்ட்ராம் வின் ட்ரீ, ரைசிங் டஸ்ட் ஸ்ட்ராம், கோல்டு மவுண்டைன் விண்ட், பிளாக் விண்ட் மவுண்டைன் மிஸ்ட், கிளே சடன் கெஸ்ட், ஈடன் டைஃபோன் மாதிரியான நிறைய வின் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு இவர். அடுத்தா பார்க்க போகிறது ஸ்டோன் ஹாசிராவான கியோமே ஹிமஜிமா. சீரீஸில் லவ் ஹாசிராவுக்கு அப்புறம் கியோமே தான் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சனாக காணிக்கப்பட்டிருப்பாரு. ஆனால் அவ்வளோ விடையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் சீரீஸில் காணிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லலாம். இவர் மோஸ்ட்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் சீரீஸ்லேயே காணிக்கப்பட்டிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு அது மூலமாகவே ஹாசிராவை இவர் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ட்ரென்த் வைஸை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் விட ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ரென்த் தான் இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நுணுக்கமான ஒலிகளை கூட இவரால் ஹியர் பண்ணிட முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் இவர் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருப்பாரு. மூன் பிரீத்திங் டெக்னிக் மூலமாக தான் இவரோட ஸ்டோன் பிரீத்திங் டெக்னிக்கையே இவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் மாஸ்டராகவும் ஆகி ஹாசிராவும் மாறி இருப்பாரு. ஸோ இந்த பிரீத்திங் ஸ்டைல் மூலமாக செர்பன்டேட்டட் பைபோலார், அப்பர் ஸ்மாஷ், ஸ்டோன் ஸ்கின், வால்கானிக் ராக், ரேபிட் கான்கோஸ்ட், ஆக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் மாதிரியான டெக்னிக்ஸை இவர் சீரீஸில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் சீரீஸில் சுவாசத்தை வரையும் வேறு சில ஹெவி வெப்பன்ஸை மெயின் வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த பார்க்க போகிறது மிஸ்டர் ஹாசிராவான முஜிரோ டொகிடோ. முஜிரோவோட மெயின் ஃப்ளாவே அவனால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய இண்டிவிஜுவல் விஷயங்களில் ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினப்பான். அதனாலேயே அவனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அடிக்கடி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். குறிப்பாக மற்றவங்க லாஜிக்கு இவன் ஒத்து போக மாட்டான். இவனுக்குன்னு தனியான ஒரு லாஜிக்கை இவனே கிரியேட் பண்ணி அதிலே ட்ரை பண்ண நினைப்பான். இவனோட மிஸ்ட் பிரீத்திங் ஸ்டைல் மூலமாக ஒரு சில டெக்னிக்ஸையும் லேர்ன் பண்ணியிருக்கிறான். அது என்னன்னா லோ கிளவுட்ஸ் டிஸ்டன்ஸ் ஹேஸ், எயிட் லேயர்டு மிஸ்ட், ஸ்கேட்டரிங் மிஸ்ட் ஸ்பிளாஷ், ஷிஃப்டிங் ஃப்ளோர் ஸ்லாஷ், ஷீ ஆஃப் கிளவுட்ஸ் அண்ட் ஹேஸ், லூனார் டிசப்பியரிங் மிஸ்ட் அண்ட் அப்சர்விங் கிளவுட்ஸ் மாதிரியான டெக்னிக்ஸை இவன் லேர்ன் பண்ணியிருக்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணுங்கிற இவனோட நினைப்பே இவ்வளோ டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அடுத்த பார்க்க போகிற இன்செக்ட் ஹாசிராவான ஷினோபோ கோச்சோ. பவர்ஃபுல்லான ஹாசிராஸில் இவங்க ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சீரீஸில் நிறைய ஹாசிரா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் டீமன்ஸை டிஃபீட் பண்ணுறது மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வேறு சில க்ரியேட்டிவான வேலை கூட டீமன்ஸை டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் காணிச்சிருப்பாங்க. அதுக்குன்னு இவங்க ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. இவங்களால் பயங்கர அஜிலாகவும் செயல்பட முடியும், அதே நேரம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாகவும் ஆக்ட் ஆக முடியும். இருந்தாலும் கூட அவங்களோட மைண்ட் யூஸ் பண்ணி வேறு சில வழிகளை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பவர்ஃபுல்லான ஹாசிராவாக இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட இந்த இன்செக்ட் பிரீத்திங் ஸ்டைல் இவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மூலமாக நிறைய டெக்னிக்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கேப்ரீஸ், ப்ரூஃப் ஃப்ளட்டர், காம்போன் டை ஹெக்ஸகன், ஹண்ட்ரட் லெக்டு சிக்ஸாக் மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் தான் அது. அடுத்த பார்க்க போகிறது ஃப்ளேம் ஹாசிராவான கியூஜிரோ ரெங்கோகோ. ஜியோ மாதிரியே கியூஜிரோவும் ரொம்பவே சாஃப்டான கேரக்டராக தான் சீரீஸில் காணிக்கப்பட்டிருப்பான். அண்ட் அவனோடையும் ரொம்பவே இன்ட்ராக்டிவான கேரக்டராக தான் காணிக்கப்பட்டிருப்பான். ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்திருப்பான். வெல், குட் ஹார்டட் பர்சனாகவும் காணிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லலாம். அதனாலேயே தான் மற்ற டீமன் ஸ்லேயர்ஸ்க்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருக்கான். இவனோட ஃப்ளேம் பிரீத்திங் டெக்னிக்கை இவனோட அப்பாட்ட இருந்து தான் இவன் லேர்ன் பண்ணியிருப்பான். அதை அவங்க அப்பாவோடையும் ஒரு கட்டத்தில் அதிகமாகவே செயல்படுத்தியிருப்பான். அதனால தான் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவனும் ஹாசிராவாக மாறியிருப்பான். அதுவும் ஃப்ளேம் பிரீத்திங் டெக்னிக் மூலமாகவே ஹாசிராவாக மாறியிருப்பான். இந்த ஃப்ளேம் பிரீத்திங் மூலமாக அனோயிங் ஃபயர், ரைசிங் சர்ச்சிங் சன், பிளேசிங் யூனிவர்ஸ், ப்ளூமிங் ஃப்ளேம் அண்டலேஷன், ஃப்ளேம் டைகர் மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பான். கடைசியாக பார்க்க போகிறது ஃப்ளவர் ஹாசிராவான கானாய கோஜோ. சீரீஸில் காணிக்கப்பட்ட ரொம்பவே அமைதியான கேரக்டராகவும் ஹாசிராவாகவும் இருந்தவங்க இந்த கானை தான். இவங்களோட ஃப்ளவர் பிரீத்திங் டெக்னிக் மூலமாக அப்பர் டூ ரேங்கில் இருக்கக்கூடிய டோமாவையே ஈஸியாக சமாளிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளவர் பிரீத்திங்கை யூஸ் பண்ணி ஹானரபிள் ஷேடோ பாம், கிரிசன் ஹனஹோரமோ, வேர்லிங் பீச், வெர்மிலியன் ஐ மாதிரியான டெக்னிக்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஹாசிராஸ்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை தடுக்கிற முதலாளாக இவங்க தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க
வேர்ல்டில் பவர்ஃபுல்லானவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லையும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா சந்தேகமே இல்லாமல் கயோமி தான் இருந்திருப்பார். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா கயோமி தான் அதிக ஸ்ட்ரென்த் படித்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸில் சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் பயங்கர ஸ்பீடாக ஓடுற ஹாசிரா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வின் ஹாசிராவான ஜனிமி தான். இவனால் விண்டோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அதிக வேகமாக ஓட முடியும். அண்ட் ரொம்ப கைண்ட்னஸ் என்ன ஹாசிரா யாருன்னு சொல்லி கேட்டீங்க மிக்சரின்னு சொல்லிட்டு தான் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பர்டிகுலராக விஷயங்கள் சில ஆட்கள்கிட்ட மட்டும் நிறைய இருக்கிறதுனால தான் இதில் சொல்லியிருக்கிறேன். பட் மற்றவங்கள்ட்டையும் இதில் ஒரு சில தனித்திறமைகளும் ஒளிஞ்சிருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா ஒபடாய் மாதிரியான கேரக்டர்னால சாப்பிடாம கூட மூணு நாள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து ஃபைட் பண்ண முடியுங்கிற மாதிரி சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹாசிரா கேரக்டர்ஸில் தனியாக ஒரு இண்டிவிஜுவலை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை பற்றியும் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.